என்னோட பாப்பாக்கு பர்த்டே. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் க்ரீம் செய்ய போறேன். நாளைக்கு ஃபுல் வீடியோன வல்கோ வந்து ஃபுல்லாவே எடுத்து உங்களுக்கு மொத்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ நம்ம எடுத்துடலாம். க்ரீம் செய்யறதுக்கு வெண்ணையும் சர்க்கரையும் மட்டும் போதும், பீட்டரு. நான் வெண்ணையை வந்து உருக வச்சு 1 ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு ட்ராப் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு நல்லா க்ரீம் வந்துருச்சு, நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கேக் பண்ண நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்னஸ் போக எடுத்து இன்னொரு தடவை நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்னும் குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேக் பேஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ கேக் பேஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். செரி போட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணோம். ஏன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குள்ள உங்களுக்கு வந்து செரி போட்டு தான் சுகர் சிரப் ரெடி பண்ணுவாங்க. எதுக்காகனா சுகர் சிரப் வந்து உங்களுக்கு கேக்கை வந்து மாய்ஸ்சரைஸாக நான் வச்சுருக்கோம். அதுக்காக தான் நம்ம கேக்கில் வந்து சுகர் சிரப் யூஸ் பண்ணுறோம். சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸாக இருக்கும். இப்போ நம்ம செரீஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். இந்த தண்ணி கரையிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணா போதும். சாரி, இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணுவோம். நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு திக்கண்டு ஜூஸியாக உங்களுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அண்டர் டென் நம்ம இதை பண்ணலாம். பாகு வரணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை கரைஞ்சி ஒரு திக்கியாக திக் பேஸ்ட் மாதிரி ஒன்று வரும், ஜெல்லி டைப்பில் லைட்டாக. இந்த சுகர் சிரப்பையும் நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா நம்ம கேக் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஹாட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் க்ரீம் வந்து உருகிரும். ஸோ அதுக்காக இதை நம்ம செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 20 மினிட்ஸ் வைங்க, அதுக்குள்ளே கூல் ஆயிரும். பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக ஜெல்லி டைப்பில் வந்துருச்சு பாருங்கள் சுகர் சிரப்பு. இப்போ இதை நம்ம ஆறுட்டுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வைங்க. இப்போ நம்ம கேக் பேஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் மைதா மாவு வந்து 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு மைதா மாவுக்கு நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன். அப்படி அரைச்சிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு உங்களுக்கு சுகர் கிடைக்கும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இப்ப இது ட்ரையா இருக்கும் போதே நல்லா எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம முட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை போட்டாச்சு. இது கூட வெண்ணிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லை, பட்டர், நீங்கள் எது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க.
100 கிராம் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கேக்கோட மாவு. எந்த கட்டியும் இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் மோல்டு, நான் 9.5 இன்ச் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற்றி ரெண்டு பாகமாக பிரித்து நம்ம ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஆயில் தடவிட்டு நீங்கள் மைதா மாவு போட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆயிலில் வந்து நல்லா தடவிடுங்க. அப்புறம் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் இப்படி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவிடும். அப்புறம் இப்படி திருப்பிட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் கொட்டிடும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈக்குவலாக இதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து மாவை ஷேர் பண்ணி முத்தி வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் இதில் ஃபில் பண்ணியாச்சு. இதில் நம்ம அவனில் வச்சிடலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். கேக் சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கேக் நல்லா கட் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது மேலே வந்து நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிடணும். அப்போ தான் கேக் வந்து மாய்ஸ்சரைஸாக இருக்கும். நம்ம செரி சுகர் சிரப் ரெடி பண்ணோம்ல, அதுதான். இப்போ அதை கேக் மேலே ஊற்றிக்கலாம். இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிடுவோம். இந்த மாதிரி க்ரீம் போட்டு இது ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. என் குட்டிக்கு நான் செஞ்சிட்டேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நாளைக்கு பாப்பாவுக்கு வெட்டும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் போய் படுக்க போகிறேன். டைம் பாருங்கள், இப்போதாங்க செஞ்சு முடித்தேன். நாளைக்கு காலையில் நம்ம பர்த்டேக்கு தேவையான அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பாப்பா வெட்டும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க வீடியோ. இன்னைக்கு எங்களோட பாப்பா குட்டி பாப்பாக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ஹாப்பியாக முடிஞ்சு நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய். அன்டில் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் மறக்காமல்.